வணக்கம். தாய் வீடு, செப்டம்பர் 2021. வாளேந்தும் கவிதைகள். நா இரவீந்திரன். இன்றைய அதீத தொடர்பாடல் விருத்தி தளமாக இயங்கும் சமூக ஊடகங்கள் வாயிலாக கார்ப்பரேட் ஏகாதிபத்திய சிறுபான்மை கும்பல் தன்னை நிலைநிறுத்த ஏற்ற பரப்புரைகளை வழங்கும் வாய்ப்பை பெற்றுள்ளது. குறிப்பாக மின்னூடகங்களை நுட்பத்திறனோடு கையாள ஆற்றல் பெற்றவர்கள் சமூக அமைப்பை அடியந்தமாக மாற்றி சுரண்டலற்ற சமத்துவ சமூகத்தை படைப்பதில் நாட்டமற்று தமக்கமைவான சில்லறை மாற்றங்களையே விரும்புவதனால் கார்ப்பரேட் ஊதுவலர்களின் வடிகட்டி வழங்கப்படுகிற தகவல்களை வைத்தே கருத்துரைக்க முற்படுவது காரணமாக பல உண்மைகள் புதைந்து போக உதவி வருவதனை காண்கிறோம். காட்டுக்கூச்சல்கள் மலிந்த இந்த சூழலுக்குள் மக்களுக்கான தளமாக இயங்கி விடுதலைக்கான மார்க்கத்தை காட்ட உதவும் இடங்கள் மிகச்சில. கிண்டில் மின்புத்தக வடிவில் உலகெங்கும் உள்ளவர்கள் இலகுவில் பெற்று படிப்பதற்குரிய வாய்ப்பினை மக்கள் விடுதலை களத்துக்கு உரிய பணியாக மாற்றத்தக்க வகையில் சென்னையைச் சேர்ந்த சவுத் விஷன் புக்ஸ் நிறுவனம் கையாண்டு வர காண்கிறோம். அவர்களது மின்புத்தக வெளியீட்டு நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிற சூழலில் கவனிப்புக்குரிய ஒரு கவிதை நூலும் இடம்பெற்றிருந்தது. வாளேந்தும் கவிதைகள் எனும் நீதிராசனின் நூல் வெளிப்படுத்தும் பகை புலம் மிகுந்த அக்கறைக்குரியது. சுதந்திரத்துக்கு பிந்திய இலங்கையானது சமூக சக்திகளிடையேயான பலவேறு போராட்டங்களை முன்னெடுக்கும் கள நிலவரம் கொண்டதெனும் காரணத்தால் எமது படைப்புகளில் மக்கள் பிரச்சனைகளும் அவை சார்ந்த பேசு பொருள்களும் எந்த ஒரு இலக்கிய வடிவத்தாலும் நிராகரிக்க இயலாத ஒன்றாக இருந்து வந்துள்ளது. அழகியல்வாத அக்கறையாளர்களது ஆக்கங்களிலும் இதன் வீச்செல்லையிலிருந்து தூரப்பட்டிருக்க இயலவில்லை. இந்தியாவிலும் மக்கள் இலக்கிய களம் வீருடன் செயற்பட்டதாயினும் பெருமுதலாளித்துவ ஆதிக்க சாதிகளது மேலாண்மையும் ஏகாதிபத்திய கார்ப்பரேட் அணிக்கு உரியதாக இந்தியா மாறி வருகிற வரலாற்று போக்கு இயங்கி வருவதனாலும் அழகியல்வாத முனைப்பு மேலோங்கியிருந்த சூழல் காரணமாக போர்க்குரலாக வெளிப்படும் ஆக்கங்கள் இலக்கிய தளத்தில் போதிய கவனிப்பை பெற இயலாமல் இருப்பதுண்டு. மானுடம் பயன்பெறப்பாட வந்த பாரதி கொலைவாளினை அடடா பொடியோர் செயல் அறவே என்று முழங்குகிற பாரதி மரபின் தொடர்ச்சி அறந்துவிடாமல் வளர்த்தெடுத்த பாரதிதாசன் என தொடக்கம் பெற்ற நவீன தமிழ் கவிதை ஓட்டம் தொடரும் வகையில் மக்கள் விடுதலை போராட்ட கள இலக்கிய கர்த்தாக்கள் பலர் தமிழகத்தில் தொடர்பறாமல் இருந்து வர இன்று வரை இயங்கி வருகின்றனர். இந்த மரபில் நீதிராசன் தன்னை இணைத்து கொண்டு விடுதலை போர்க்குரலின் வாழ்வீச்சாக கவிதைகளை தந்துள்ளார். கிண்டில் வாயிலாக படிக்க கிடைக்கும் இந்நூல் ஊடாக இன்றைய இந்துத்துவ ஆளுகைக்கு உட்பட்டிருக்கும் இந்தியாவின் வெட்டுமுக தோற்றத்தை வெளிப்படுத்த இக்கட்டுரை முனைகிறது. தனி உணர்வில் காதலை சமூக மாற்ற போராட்ட களத்தில் ஒரு சமூக போராளி எவ்வாறு வெளிப்படுத்துவார் என்பதற்கு உதாரணமாக இரண்டு கவிதைகளை கொண்டுள்ள இத்தொகுப்பு 10 கவிதைகளை ஒட்டுமொத்தமாக கொண்டுள்ளது. ஏனேவை அனைத்தும் இந்துத்துவ கொடூரத்தை தோலுரித்து காட்டுவதோடு அவற்றுக்கு எதிரான போர்க்குரலை வெளிப்படுத்துவன. ஒவ்வொன்றின் ஓரிரு அடிகளை உதாரணமாக்கி நூலின் அடிநாதத்தை கண்டுணர முயல்வோம். இமயம் கிடுகிடுக்க வருவாள் எனும் முதல் கவிதை கன்னடத்து சமூக போராளியான கௌரி லங்கேஷ் அவர்கள் இந்துத்துவ துப்பாக்கி ரவைகளுக்கு இரையாக்கப்பட்ட தருணத்து ஆத்திரத்தோடு வெளிப்படுவது.
மக்கள் மத்தியில் உண்மைகளை உரைக்க முனையும் பெண் ஆளுமையை மறைந்திருந்து கொள்ளும் கோழைத்தனம், அந்த அழித்தொழிப்புடன் பொய்யே மேலெழுந்து நீடிக்கும் என எண்ணும் அறியாமையை அம்பலத்தில் காட்டி நிற்கிறது. கௌரி லங்கேஷ் குரல் பல்கி பெருக உள்ளது என்பது தொடரும் வரலாற்றுக்கானது. இருளின் கேடயத்தால் ஒளியை கொன்றார்கள். ஒளியின் ஓய்வு நேரம்தானே இருளின் ஆட்சி. இருளின் கேடயத்தால் ஒளியை கொன்றார்கள், ஒளியின் ஓய்வு நேரம்தானே இருளின் ஆட்சி என்ற வரிகள் சிந்தனைக்குரியவை. மக்கள் வாழ்வாதாரங்களை அழித்து வருவதோடு சீரழிவு பண்பாடுகளை பழமைவாத மத வெறியோடு பரப்பி வருகிற இந்துத்துவ ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு வெறுப்புகள் பல வடிவங்களில் வெளிப்படுவன. ஆயினும் கருத்தியல் தெளிவுடன் இந்து அடிப்படைவாத சாக்கடையை துடைத்தகற்ற ஏற்ற ஒளி பிரவாகம் விடுதலை நாடும் அணிகளிடம் இல்லாத காரணத்தால் இருள் இன்னமும் மூடியபடி மக்கள் சக்தியை ஒருங்கு திரட்டி களமாட வேண்டிய அணிகள் தமிழ் கருத்து வேறுபாடுகளுடன் முட்டி மோதி மாய்வதும் இருளின் அந்தகாரத்தை பன்மடங்காக்கி நிற்கிறது. முஸ்லிம் சிறுமியொருத்தி கோயில் ஒன்றில் வைத்து ஐயர் உட்பட காடியர்களால் சில நாட்கள் பாலியல் வன்கொடுமைக்கு தொடர்ச்சியாக ஆட்படுத்தி கொல்லப்பட்ட அக்கிரமத்தை சாடி எழுதப்பட்டது வன்புணர்வில் அத்வைதம் என்ற கவிதை. ஆன்மா பிரம்மம் இரண்டற்ற ஒன்றிப்புக்கு உரியது எனும் அத்வைத தத்துவத்தை போதிக்கும் பூநூல் தரித்த அந்த காமுகர்கள் குதறப்பட்ட அந்த சிறுமியின் ஆன்மாவுடன் ஊடாடியிருப்பரா? விவேகானந்தரின் பாரதியின் மனிதநேய அத்வைதத்தை வீழ்த்துமா வன்புணர்வின் அத்வைதம்? விவேகானந்தரின் பாரதியின் மனிதநேய அத்வைதத்தை வீழ்த்துமா வன்புணர்வின் அத்வைதம் என்பது கவியின் கோபாக்கினி குரல். அரசியல் சாசனத்தின் தலையை நொறுக்குகிறது இந்துத்துவா பாசிச மரணக்கல். கர்வப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறார் இந்துத்துவ ஆதிசங்கரர். அரசியல் சாசனத்தின் தலையை நொறுக்குகிறது இந்துத்துவா பாசிச மரணக்கல். கர்வ பங்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறார் இந்துத்துவ ஆதிசங்கரர் எனும் அடிகள் பலவேறு சிந்தனை தளத்துக்கு எடுத்து செல்வன. ஆதிசங்கரரை இந்துத்துவவாதியாக சொல்லிவிட இயலாது. வணிக ஆதிக்க சமூக முறைமையை தகர்த்து நிலவுடைமை சாதிகள் அதிகாரத்தை வென்றெடுத்த சமூக மாற்ற புரட்சி வடிவமான பக்தி பேரியக்க தமிழகத்தின் காலடி என்ற கேரளத்துக்குரிய கிராமம் மண்ணிலிருந்து வடக்கில் சென்று புதிய சமூக சக்திக்கான கருத்தியல் வடிவத்தை ஏற்படுத்தி கொண்டவர் ஆதிசங்கரர். அன்றைய பிராமணியம் சமூக மாற்றத்தின் முற்போக்கு பாத்திரத்தை வகித்த ஒன்று. அதன் உயர் ஆளுமையாக உள்ள சங்கரர் இன்றைய இந்துத்துவத்தின் பிரதிநிதியாக மாட்டார். அதேவேளை அவரது அத்வைதம் பிராமணர் மட்டுமே பிரம்மத்தை கண்டுணர வல்லது என காட்டியிருந்த வகையில் பின்னரான மேலாதிக்க கொடூரங்களுக்கு வழிப்படுத்தினார் என்ற ரீதியில் கவிதையில் அப்படி சித்தரிக்கப்படுவதை ஓரளவு கேட்க இயலும். ஆதிசங்கரது வேதாந்த மெய்யியலை ஜனநாயக சமூக மாறுதலுக்கான புரட்சிகர செயல்முறை வேதாந்தமாக வளர்த்தெடுத்தவர் விவேகானந்தர். இனி எழுச்சி பெற உள்ளது சூத்திரர்களது ஆட்சிக்கான யுகமென முழக்கமிட்டு அனைத்து மக்களும் பிரம்மத்தை உணரும் மெய்யியல் தள புரட்சியை சாத்தியமாக்கியிருந்த விவேகானந்தரதும் பாரதியினதும் அத்வைதம் மனித நேய பாங்கானது என்பது ஏற்கத்தக்க ஒன்று. அதேவேளை விவேகானந்தர் இந்து விடுதலை நெறியாளராக பிரபஞ்சத்துக்கு அப்பால் இதனை படைத்து காத்து அழிக்கும் பிரம்மம் ஒன்று உள்ளது
எனும் கருத்துடையவர். பாரதியோ, இப்பிரபஞ்சமே பிரம்மத்தின் வடிவம், வெளியே தனித்து இதனை இயக்குவதான பிரம்மம் என எதுவும் இல்லை என கூறி மக்கள் சக்திக்கான அரசியல் செயலூக்கத்தை வடிவப்படுத்திய புதிய பண்பாட்டியத்தின் முன்னோடியாக பரிணமித்தார் என்பதை மனங்கொள்வது அவசியம். எங்கும் கேட்கிறது கொற்றவையின் போர் முழக்கம் என்ற மூன்றாவது கவிதை அரசியல் சாசனத்துக்கு விரோதமான நீட் தேர்வை கண்டிக்கும் வகையில் தற்கொடை மரணத்தை தழுவிய அனிதாவின் நினைவாக எழுதப்பட்டது. அனிதாவின் முதுகில் குத்துகிறது உச்சி குடிமி மன்றம். சமூக நீதியே இந்திய அரசியல் சாசனத்தின் உயிர். அனிதாவின் முதுகில் குத்துகிறது உச்சி குடிமி மன்றம். சமூக நீதியே இந்திய அரசியல் சாசனத்தின் உயிர் என எடுத்து காட்டுவதோடு நீட் தேர்வை எதிர்ப்பதில் முன்னணி தளமாக திகழும் தமிழகத்தின் வீச்சை இவ்வாறு காட்டுவார் கவி. கீழடியின் கட்டிடங்களின் மேல் எழுகிறது கொற்றவையின் ருத்ர தாண்டவம். கொற்றவையின் காலில் பலியாகட்டும் சனாதன பாசிசம். கீழடியின் கட்டிடங்களின் மேல் எழுகிறது கொற்றவையின் ருத்ர தாண்டவம். கொற்றவையின் காலில் பலியாகட்டும் சனாதன பாசிசம். இமயத்தை ஜெயிக்குமா என எழும் அடுத்த கவிதையின் கேள்வி இரண்டு பக்கங்களின் ஊடாகவும் அணுகத்தக்க நுட்பத்தை கொண்டது. இத்தனை கொலை பாதகங்களோடு இமயமென முன்னால் விஸ்வரூப தோற்றம் காட்டும் இந்துத்துவம் வைரம் பாய்ந்த வாளெடுத்து வீசி வீழ்த்திவிட வல்லது. ஆயினும் அதை பொடி பொடியாக்கி பஸ்பமாக்க வல்லதாயல்லாத கருத்தியல் பலவீனங்களோடு விடுதலை சக்திகள் என்று களமாடி வர காண்கிறோம். இற்றுப்போன இரும்புகளா இமயத்தை ஜெயிக்கும், இற்றுப்போன இரும்புகளா இமயத்தை ஜெயிக்கும் எனும் போது உருக்கு உறுதிமிக்க கருத்தியல் ஆயுதத்தை முன்மொழிவதாக கருதலாம். எதிர்வளமாக தரிசனங்கொள்ளவே அதிக வாய்ப்புள்ளதையும் மறந்துவிட இயலாது. இந்துத்துவவாதிகளது பழமைவாத புராண இதிகாச புனைவுகளேனும் இற்றுப்போன இரும்பை கொண்டு மக்கள் சக்தி எனும் மாபெரும் இமயத்தை சரித்து அழித்துவிட இயலுமா என்ன? ஜுனைத்தின் இரத்தம் என்ற கவிதை மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என கூறி கொடூரமாக தாக்கி கொல்லப்பட்ட இஸ்லாமிய இளைஞன் பற்றியது. ஜுனைத் என்ற சொல் அரபு மொழியில் போர் வீரன் என்பதை குறிப்பதாக முடிவில் சொல்லிய கவிதை கொலை வெறியர்களான இந்துத்துவ காடையர்களே கோழைகள் எனக் காட்டும். மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமாக விளங்கிய ராமகிருஷ்ணரை முன்னிறுத்தும் கவி ராமகிருஷ்ண மடம் எங்கும் விவேகானந்தரின் இரத்தம் என ஜுனைத் சிந்திய இரத்தத்தை காட்டுவார். அவர் மீது தாக்குதல் தொடுத்த இந்துத்துவ கொலை கருவி நம் எல்லோர் மீதும் பாய்ந்தது. இந்துத்துவ கொலை கருவி நம் எல்லோர் மீதும் பாய்ந்தது எனும் போது பிட்டுக்கு மண் சுமந்து அடிபட்ட சிவனின் தழும்பை முதுகு தண்டில் மனுக்குலம் முழுமையும் பெற்ற கதை நினைவுக்கு வரும். சிவனுக்கு விழும் அடி மட்டுமல்ல, அநியாயமாக தாக்கப்படுகிற எந்த ஒருவருக்கான தாக்குதலும் எம் எல்லோருக்குமானது என உணராதிருக்க இயலுமா? இன்று அவருக்கு இதை கண்டும் காணாதிருந்தால் நாளை நமக்கு இதே அநியாயம் தொடர் கதையாகும் என்பதைத்தானே வரலாற்று ஏடுகள் காட்டி நிற்கின்றன. அசாதாரண பேரழகு என்ற ஆறாவது கவிதை செங்கொடி ஏந்தி வர்க்க போராட்டத்துக்காக வீர முழக்கமிட்டு களமாடுகிற பெண்ணிடமே உண்மை அழகு பிறவாகிப்பதை காண இயலுமாக இருப்பதை கூறுகிறது. அவளிடம் ஒரு கேள்வி. அந்த வர்க்க போர்வாளால் மனு சண்டாளனையும் மாய்க்க மாட்டாயா? அந்த வர்க்க போர்வாளால் மனு சண்டாளனையும் மாய்க்க மாட்டாயா? முன்னதாக அவள் சாதி மறுத்து காதலிக்க தயாராக இருப்பாளா என்ற தயக்கம். கற்பாறைகளையும் பிளக்கும்
காதலின் பேரிலும் சாதி விஷம். கற்பாறைகளையும் பிளக்கும் காதலின் பேரிலும் சாதி விஷம் எனும் நிதர்சனம் மனதை குடையும் வாழ்வியலை மறந்துவிட இயலாதல்லவா? காளி கேளாதே உனது நிழலை என்ற அடுத்துள்ள கவிதை காதலுக்கான வீரியம் போல இணைந்த மார்க்சிய தரிசன காளி என்ற நிழல் போல தொடரும் பலம் என்றென்றும் ஒட்டி உறவாட வேண்டுமென யாசிப்பது. உக்கிர காளிக்கு பொருத்தமான ருத்ரன் அல்லவா நான்? கேட்டுவிடாதே உனது நிழலை. உக்கிர காளிக்கு பொருத்தமான ருத்ரன் அல்லவா நான்? கேட்டுவிடாதே உனது நிழலை. எட்டாவது கவிதையாக உள்ள எண்ணி பிரசவித்த மார்க்சிசம் இத்தொகுப்பின் பல மனைத்தையும் தொகுத்து திரட்டி வைத்து வெளிப்பட்டு நிற்கிறோன்று. மார்க்ஸ் செயற்பட பின்புல பலமாக ஜென்னி எவ்வகையில் செயலாற்றியிருந்தார் என்பதை பலபட பேசி கேட்டிருக்கிறோம். இக்கவியோ ஜென்னியேதான் மார்க்சியத்தை தந்ததாக சாற்றுகிறார். மார்க்சின் காதலை ஜென்னி மறுத்திருந்தால் தத்துவ கிறுக்கனாக ஒடுங்கி போகவோ வெப்பிசாதத்தில் மேட்டுக்குடி ஜென்னியை பழிதீர்க்க வேறு வகை வாழ்வை தேடவோ மார்க்ஸ் துரத்தப்பட்டிருக்கலாம் அல்லவா? மார்க்சியம் ஜென்னியின் எட்டாவது குழந்தை. ஜென்னியின் காதல்தான் பெற்றெடுத்தது மார்க்சியத்தை. மார்க்சியம் ஜென்னியின் எட்டாவது குழந்தை. ஜென்னியின் காதல்தான் பெற்றெடுத்தது மார்க்சியத்தை. தனக்கான மார்க்சியத்தை தந்த உறவை காதல் வடிவில் படிமைப்படுத்தும் கவி அதை தனியாள் எனவோ அமைப்பெனவோ உணர இடமளிக்கிறார். வர்க்க போராட்டத்தோடு அந்த காதலி மட்டுப்பட்டு நிற்க சாதி சிலுவைகளில் அறையப்படுகிற நமது மக்கள் குரலுக்கு செவிசாய்த்து விலகி போக நேர்கிறது. இந்த விலகல் ஏற்பட்டாலும் மார்க்சியம் தவிர்த்து இன்னும் நான் யாரோடும் பேசவில்லை, வேற எதுவும் சிந்திக்கவும் இல்லை நீ போனதிலிருந்து. இன்னொரு தளத்தில் நமக்கான வழிகாட்டும் சிந்தனை பிதாவின் வஜ்ராயுதத்தால் பார்ப்பன அரக்கர்களை கொல்வேன். சாதிய தகர்ப்பு வசந்தத்தின் இடிமுழக்கத்தோடு உனது காலடி சத்தங்களுக்காக ஏங்கி மீண்டும் உன்னை தேடுவேன். அதே துயரப்பிரிவின் சந்தமுனையில் அழகி போட்டின் அடுவனை கொள்வேன் என்ற கவிதை புரட்சிகர ஊர்வலத்தில் கோபக் கனலோடு முழக்கமிட்டு செல்லும் யுவதியின் தீட்டாத இதழ்களில் அசைகிறது செங்கொடியின் கம்பீரம். என கூறும். இதை இவண்ணம் ரசிக்கும் நான் ஒரு தத்துவ கிறுக்கனுக்காக இளவரசர்களை விரட்டிய பேரழகி ஜென்னியின் மகன். இறுதி கவிதை உனக்கு கேட்கிறதா எனது கிசுகிசுப்பு? சாதிய தகர்ப்பு இலங்கை மண்ணில் 30ஆம் ஆண்டுகளிலிருந்தே மார்க்சிய வழிகாட்டலை பெற்று இயங்கி வந்த காரணத்தால் தலித்திய சாதிவாத நோக்கு நிலையிலன்றி விடுதலை தேசிய கண்ணோட்டத்துக்கு உரியதாக இருந்து வந்துள்ளது. இந்தியாவில் மார்க்சியர்கள் தமக்கான பணியாக தலித் விடுதலையை கையேற்கவில்லை. சாதியத்தை பயன்படுத்தும் பிராமண எதிர்ப்புடன் தமிழகத்தில் பெரியார் தலைமையில் பிராமணர் அல்லாதார் திராவிடர் இயக்கம், மராட்டியத்தில் அம்பேத்கர் தலைமையில் தலித் அரசியல் என்பன எழுச்சி பெற்ற போது சாதிவாதம் தலைதூக்குவதை தவிர்த்திருக்க இயலவில்லை. அத்தகைய பின்னணியில் இன்றும் மார்க்சிய அணிகள் சரியான கருத்தியலை முன்வைத்து இயங்கவில்லை என்பதனால்
இந்த கவிதையில் மார்க்சிய நோக்கை விலகிய தலித்தியவாதம் மேலோங்கியிருக்க காண்கிறோம். நான் பிராமணிய நாற்றம் வீசும் கலைகளையும் தலித்திய வாசனை தெளித்து தூய்மையாக்கும் மார்க்சிய தோட்டி. நான் பிராமணிய நாற்றம் வீசும் கலைகளையும் தலித்திய வாசனை தெளித்து தூய்மையாக்கும் மார்க்சிய தோட்டி என்பது மயக்கங்களை கொண்டது. பிராமணியத்தை பெரியாரிய அம்பேத்கரிய நோக்கில் மார்க்சியம் கணிப்பிடுவதில்லை. வரலாற்று பொருள்வாத நோக்கில் நிலப்பிரபுத்துவ மாறுதலுக்கு வழிகாட்டிய 6, 7, 8 நூற்றாண்டுகளுக்குரிய பிராமணியம் முற்போக்கு பாத்திரம் வகித்ததை மார்க்சிசம் கண்டுகாட்ட தவறுவதில்லை. தவிர இன்றைய பிராமணர்கள் அல்லது பிராமணியத்தை ஏற்கிறவர்கள் அனைவரையும் எதிரிகளாக மார்க்சியம் கணிப்பதில்லை. அந்த சமூக சக்திகளுக்குள் இடம்பெறும் வர்க்க போராட்டம் காரணமாக மார்க்சியம் முன்னெடுக்கும் விடுதலை தேசிய சோசலிச மாற்றி அமைத்தலின் அணி திரட்டலுக்கு உரிய நட்பு சக்திகள் அத்தலங்களிலும் உண்டு. பெரியாரியர்களும் அம்பேத்கரியர்களும் எமது பலமான நட்பு சக்திகள் என்பதை வலியுறுத்துகிற அதே வேளை இந்து நம்பிக்கையாளர்களான பெரும்பான்மையான மக்கள் திரளை இந்துத்துவ பாசிச அணிக்கு தள்ளும் அவர்களது வேலை முறைகள் கருத்து வெளிப்பாடுகள் என்பன இற்றுப்போன இரும்புகளாக இருந்து பலவீனப்படுத்தி கொண்டிருப்பதனையும் கவனங்கொள்வது மிக மிக அவசியம். இந்த அம்சத்தை உள்வாங்கி இறுதி கவிதை மறுவார்ப்பு செய்யப்படின். ஏனைய கவிதைகளிலும் ஆங்காங்கே வெளிப்படும் சிறிய அளவிலான இந்த நோக்கு நிலை சார்ந்த விடயங்கள் களையப்பட்டு செப்பனிடப்படின் இத்தோப்பு மேலும் மெருகு பெற்று அமையும். இல்லாத இந்த வடிவிலே கூட இந்த தொகுப்பு சமூக நீதிக்காக சமூக மாற்றத்துக்காக போராடுகிற மக்கள் சக்திக்கு வலிமிக்க போர் வாள் என்பதில் மாற்று கருத்து இருக்க இயலாது. நன்றி, வணக்கம்.